நிலவையொட்டி 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்த்தப்பட்டது சந்திரயானின் விக்ரம் லேண்டர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சந்திரயான் மூன்றின் தரையிறங்கு கலன் லேண்டர் தற்போது அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட துல்லியமான பாதையை எட்டியிருக்கிறது. இன்று அதிகாலையில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் மேற்கொண்ட முயற்சியின் வாயிலாக அது நிலவுக்கு அருகில் 25 கிலோமீட்டர் மற்றும் அதிக தொலைவில் 134 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையை அடைந்திருக்கிறது. வரும் 23ஆம் தேதி நிலவின் தென்துருவத்திற்கு அருகே சூரிய உதயமாகுகின்ற வேளையில், அதாவது மாலை மணி 6:04 அது நிலவின் தென்துருவத்திற்கு அருகே 70 டிகிரி பாகையில் மென்மையாக தரையிறங்குவதற்கான நடவடிக்கைகளில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் இப்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதுவரை அது தற்போதுள்ள நிலையிலேயே நிலவை சுற்றி வரும். அன்று மாலை அதனை சிறிது சிறிதாக தரையிறக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இதனிடையே ரஷ்யா அனுப்பிய Luna 25 விண்கலம் அது எதிர்பாராத விதமாக நிலவின் தென்துருவத்திற்கு அருகே தரையில் மோதி அது சேதமடைந்திருப்பதாக ரஷ்ய விண்வெளி அமைப்பான ரோஸ்கோஸ்மோஸ் தெரிவித்திருக்கிறது. இதனை அது உறுதி செய்துள்ள அதே வேளையில், இதற்கான காரணங்களை தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைத்து ஆராயப்போவதாகவும் அறிவித்திருக்கிறது. இஸ்ரோ அறிவியலாளர்கள் சந்திரயான் 3 விண்கலத்தை பத்திரமாக மென்மையாக தரையிறக்க செய்வதற்கான நம்பிக்கை அதிகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சந்திரன் 2 கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் மிக சிறப்பான மேம்பாட்டு பணிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அதன் தரையிறங்கு கலன், அதன் கால்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வினாடிக்கு 2 மீட்டர் என்ற வேகத்தில் தரையிறங்க வகை செய்யப்பட்டு இருந்தாலும், ஒருவேளை ஏதேனும் காரணங்களுக்காக அது 3 மீட்டர் வேகத்தில் அது தரையிறங்கினாலும் அதனை தாங்கும் திறன் கொண்டதாக அதன் கால்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சந்திரயான் 2 5 பூஸ்டர்கள் மோட்டார்கள் காணப்பட்டன அதன் வேகத்தை குறைப்பதற்காக. ஆனால் இப்போது 4 மோட்டார்கள் அதே வேளையில் அதிக குதிரை திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதன் வழிகாட்டு மென்பொருள் சாஃப்ட்வேர் அதில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தரையிறங்குவதற்கான பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது குறிப்பிட்ட ஒரு சிறிய பரப்பிற்குள் தான் தரையிறங்க வேண்டும் என்ற நிர்ணயம் ஏதுமில்லாமல், 4 கிலோமீட்டர் அகலமும் 2.5 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட செவ்வக ஒரு பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் தடை கற்கள் ஏதேனும் இருந்தால் அல்லது பள்ளங்கள் கிரேட்டர்கள் போன்றவை இருந்தால் அதனை தவிர்த்து பத்திரமான இடத்திற்கு தானாக நகர்ந்து சென்று தரையிறங்குவதற்கான வசதிகளும் அதில் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 23ஆம் தேதி மாலை மணி 6:04 நிலவில் சந்திரயான் 3 மென்மையாக தடம் பதிக்கும் வேளையில் அதிலிருந்த மண் துகள்கள் மேலெழும்பி அடங்கும் வரை அது எதிர்பார்த்து காத்திருந்து, அதன் பிறகு அது தனக்குள் இருக்கின்ற ரோவர் பிரக்யான் என்று அழைக்கப்படுகின்ற ரோவர் கருவியை வெளியே உலாவர அனுமதிக்கும். அதற்கான சாய்வு தளத்தை அது கீழே செலுத்தி அதன் வழியாக ரோவரை வெளியே அனுப்பும். ரோவரும் லேண்டர் கருவியும் ஒன்றை ஒன்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளும். அதனை நாம் பார்க்க நம்முடைய இந்தியா மட்டுமன்றி அகில உலக அறிவியல் உலகமும் எதிர்நோக்கியபடி காத்திருக்கின்றன. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகாதேவனுடன் ஜெயசிங்.